கலை சார், இன்னைக்கு நடந்த மீட்டிங் வந்து அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுனதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த நிதி கொடுக்கறத பற்றி, நிதி பகிர்வை பற்றி பேசியிருந்தாங்க. 10 ஆண்டுகளில் 120 லட்சம் கோடியை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இது கடந்த 10 ஆண்டுகளில் இருக்கிறத விட 2.5 மடங்கு அதிகமாக வந்து நாங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கொடுத்துருக்குறோம். தமிழ் பெருமையை வந்து உலகெங்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிற நான் அப்படின்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் வந்து அந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறாரு, நீங்கள் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து அரசியல் முழக்கம் வந்து கொடுக்கல, மக்களுக்கான கோரிக்கையை தான் வந்து நாங்கள் வந்து மக்களுடைய தேவையை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஓம் பிரகாஷ் சொல்கிறத பார்த்தா அரசியல் முதிர்ச்சி இல்லை ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? இல்லை, பிரதமரும் கொஞ்சம் அரசியல் பேசியிருக்காரு. அவர் கல்வியை பற்றி மட்டும் பேசினார். அவர் யூனிவர்சிட்டி திறப்பு உழாவில் கல்வியை பற்றி மட்டும் பேசுகிற முதல்ல பேசுனது அவர் தானே? ஆமாம். அதை அவர் பண்ணியிருந்தார்னா அது வேறு விஷயம். அவர் நாங்கள் எவ்வளோ அதிக பணம் கொடுத்துருக்குறோம் வளர்ச்சிக்கு, இந்தியாவிலேயே வளரக்கூடிய விரைந்து வளரக்கூடிய பொருளாதாரமாக உலகத்திலே இந்தியா தான் இருக்குது, கோவிடை நாங்கள் எப்படி பெரிய அளவுக்கு எதிர்கொண்டோம், இது போன்ற பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். முதல்வரும் வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவர் வந்து கல்வி பற்றி பேச ஆரம்பித்தார் முதல்வர். அது எப்படி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி உருவானது, அதுக்கு பின்னணி, இங்கே எப்படி ஒரு நாளந்தா பல்கலைக்கழகம் மாதிரி இந்தியாவில் கல்விக்கான ஒரு கேந்திரமான பகுதியாக காஞ்சிபுரம் இருந்தது, எஜுகேஷனல் சென்டராக இருந்தது, அவங்க எப்படி கல்வியை வளர்த்தெடுத்தாங்க, அதெல்லாம் ஆரம்பிக்கிறார். கரெக்டு. அதுக்கடுத்து பல்வேறு விஷயங்களில் அவர் கல்வி சார்ந்த விஷயங்களை ரொம்ப சொல்லிகிட்டே போகிறார். கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள், அவங்க ஆட்சியில் அதுக்கு ஒதுக்கப்பட்ட கூடுதல் நிதி, அதையெல்லாம் இஸ் கரெக்ட். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி பேசுகிறது. அதே மாதிரி எம்எஸ்சி, இது ஸ்கில் இண்டியா, மேக் இன் இண்டியா, அது போன்ற விஷயங்களில் நாங்கள் எவ்வளோ முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோங்கிறது சொல்கிறார். 100 மடங்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க மேக் இன் இண்டியாவில். அந்த முன்னாடி யூபி ஆட்சியில் பெரிய அளவுக்கு பெரிய வரலை, மேக் இன் இண்டியா கம்பெனிஸ் வரலை. இவங்க 100,000 கம்பெனிஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்டு, மேக் இன் இண்டியா. அதே மாதிரி முதல்வர் சொல்கிறார், நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக நாங்கள் பல பேருக்கு திறன் பயிற்சி கொடுத்துருக்குறோம், அதில் 27 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் ஓகே. பட் அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இந்தியாவிலேயே கல்வியில் உயர்கல்வி படிப்போர் எண்ணிக்கையில் அந்த விகிதத்தில் நாங்கள் முன்னணி இருக்கிறோம் இந்தியாவிலேயேன்னு சொல்கிறாரு. அதில் உண்மை. ஆனால் அதுக்கு முழு பொறுப்பு திமுகவா? இல்லை. அது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அதிமுகவிடம் ஒப்படைத்த போது, எந்த வருஷம், 2011. அப்போ இந்தியாவில் உயர்கல்வி படிப்பவர்களின் சராசரி விகிதம் என்பது 23% இருந்தது. தமிழ்நாட்டில் கூடுதலாக இருந்தோம், நம்ம 33% இருந்தோம். அதை கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 20% கூட்டினாங்க. சரி, ரெக்கார்டு. 52% உயர்த்தினாங்க. 53 ஆச்சு கடைசியாக. 52 என்பது வளர்ந்த அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விகிதம். அதை அதிமுக ஆட்சியில் ரீச் பண்ணிட்டாங்க. இவங்க வந்த பிறகு 1%, 2% கூட்டியிருக்கலாம். ஒழிய கிரெடிட் கோஸ் டு ADMK கவர்மெண்ட். நான் சொல்கிறேன், கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் கட்டுமானத்தை விரிவாக்குவதில், அதை பலப்படுத்துவதில், அதற்கான நிதியை அதிகமாக ஒதுக்குவதில் முன் எப்போதையும் விட அதிமுக ஆட்சியில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இந்த 2 துறைகள் அது நிச்சயமாக சொல்லலாம். தொழில்துறையில் குறிப்பாக வெளிநாட்டு மூலதனங்களை ஈர்ப்பதில் திமுக கொஞ்சம் அந்த ஐடி செக்டாரில் கொஞ்சம் அந்த கட்டத்தில் அவங்க முன்னணியில் இருந்திருக்கிறாங்க. டைடல் பார்க், அதெல்லாம் அவங்க பிரிவில் வந்தது. ஆனால் அந்த பிரிவில் எல்லாம் பெங்களூர்லேயும் வந்துச்சு, ஹைதராபாத்லேயும் வந்துச்சு, சென்னையிலையும் வந்துச்சு. ஐடியினுடைய குரோத்தோடு ஒட்டி வந்துச்சு. இருந்தாலும் அது இங்கே பண்ணோம், மற்ற மாநிலங்கள் தலைநகரங்களில் பண்ணலை, மும்பையில் கூட பெருசாக பண்ணலை. சென்னை, ஹைதராபாத், பெங்களூரில் தான் அந்த பண்ணாங்க. அதுக்கு மாநில அரசு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் எம்எஸ்எம்இ செக்டாரில் நீங்கள் அப்படி போனீங்கன்னா, அடுத்து இப்படி போகும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சி அங்கே ஏற்பட்டிருக்குது. பிறகு இந்த நிவாரணம், வெள்ள நிவாரணத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்கல, அந்த விஷயத்தை இங்கே ரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இத்தனை தடவை ரைஸ் பண்ணியாச்சும் அவங்க ஒன்றும் கொடுக்கல. திரும்ப இங்கே சொன்னால் மட்டும் கொடுத்துட போகிறாங்களா? அதில் ஒன்று எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுக்கறது இல்லை, எப்பயும் கொடுக்கறது இல்லை. அதிமுக ஆட்சியில் இருந்தப்பையும் கொடுக்கல. ஏதோ உத்தரப்பிரதேசம் கொடுத்தாங்க, குஜராத் கொடுக்குறாங்கன்னு ஏதோ கதை அழுக்கிறாங்க. குஜராத்துக்கு 1000 கோடி தான் கொடுத்தாங்க.
வெள்ள பாதிப்புக்கு கடந்த வெள்ள பாதிப்புக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அது 900 கோடி மாதிரி அங்கே 1000 கோடி இது அதில் இந்த என்டிஆர்எஃப்லையும் எஸ்டிஆர்எஃப்லையும் அந்த நிதி ஒதுக்கீடு என்பது அது வந்து நிதி கமிஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த பொறுப்பை அதை தீர்மானிக்கிற பொறுப்பை அதை 15வது நிதிக்குழு என்ன சொன்னதோ அதுபடி தான் 160,000 கோடி என்டிஆர்எஃப்லையும் எஸ்டிஆர்எஃப்லையும் என்டிஆர்எஃப்ல 68,000 கோடி அதாவது 5 ஆண்டுகளுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து அவ்வளவுதான் அப்போ ஒரு மாநிலத்துக்கு என்ன ஆவரேஜ் 8,000 கோடி தான் வருது அதில் என்ன கொடுத்துட முடியும் நீங்கள் பாருங்க என்ன கொடுத்துட முடியும் பெருசாக ஒன்றும் கொடுக்க முடியலைங்கிறது உண்மை அதில் பாரபட்சம் காட்டினாங்க இதே தான் கோவிட் டயத்தில் நம்ம சொன்னோம் ஆக்சிஜன் 2வது கோவிட் 2ல நமக்கு ஆக்சிஜன் கொடுத்ததுலையும் நமக்கு பாரபட்சம் இருக்குதுன்னு சொன்னோம் தடுப்பூசி கொடுத்ததில் பாரபட்சம் அதெல்லாம் பொய்யாகி போச்சு எல்லாருக்கும் ஆவரேஜாக கொடுத்தாங்க எல்லாரும் மாநிலங்கள்லேருந்தும் கோவிடை விரட்டி அடித்ததில் அந்த அரசு சாதனை புரிந்து எனக்கு போய் சொல்லியிருக்காரு இந்த கூட்டத்தை சொல்லியிருக்க வேண்டியது இல்லை சொன்னார் சரி ஓகே இவரும் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ரெண்டு பேருமே அரசியல் பேசியிருக்காரு அரசியல் ரெண்டு பேருமே ஏன்னா 24 தேர்தல் கதவை தட்டிகிட்டு இருக்கும்போது எந்த கட்சியால் அரசியல் கட்சியால் எங்கே பேசுவோம் அரசியல் தான் பேசுவாங்க அவங்க வீட்டில் சாப்பிட்டு இருக்கும் போது அரசியல் தான் பேச வேண்டியிருக்கும் வீட்டில் சாப்பிடும் போது பேசலாம் அரசு நிகழ்ச்சியில் பேசலாமன்றது கரெக்டு அது அங்கே அங்கேயே பேசுகிறாங்க அப்புறம் இங்கே பேச மாட்டாங்களா எங்கேயும் எப்போதும் எதுலும் அது இருக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் வேற ஒன்றும் பண்ண முடியாது பாஜகவும் முதல்வர் தவறு செய்திருக்காருன்னு நண்பர் சொன்னார் பிரதமர் தவறு செஞ்சுருக்காருல்ல அவரையும் அவ்வளோ விஷயத்த சொல்லணும் இல்லையா அவரும் அரசியல் பேசியிருக்கிறார் நான் ஏன் 3 மடங்கு அதிகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் நிதின்னு சொல்லி இப்போ வளர்ச்சி நிதி கொடுத்துருக்கோம் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ செகண்ட் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2க்கு இது வரைக்கும் பைசாவோட கொடுக்கல மத்திய அரசாங்கம் நோ நீல் கான்ட்ரிபியூஷன் 0 இல்லையா ஆமாம் அப்போ அது என்னங்க நீங்கள் அது அதிமுக அரசு அது 2வது ஃபேஸ் 2 ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஃபேஸ் 1னுடைய ப்ரொஜெக்ஷனை பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுப்போம் அங்கே பிரேக் ஈவனை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற நான் என்ஷூர் பண்ணிக்கிட்டு தான் நான் உங்களுக்கு ஃபர்தராக கொடுப்போம் ஏன்னா வேர்ல்டு பேங்க் IMF எங்களுக்கு கடன் தர்றவங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் முன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்போயே சொல்லி கொடுக்க முடியாதுனாங்க அதுக்கடுத்து கொடுக்குறேன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க ஆனால் ஆக்சுவலாக 60% மாநில அரசாங்கம் அதில் நிலம் கையகப்படுத்து உள்ளிட்ட தொகை அது ஷேரு நீங்கள் அவங்களும் வந்து ஷேர் 40% இருக்குது அவங்க அதை வந்து 20% குறைச்சாங்க அதுலேயும் ஒரு பைசா கூட இதுவரைக்கும் தரலைங்கிறது தான் உண்மை ஃபேஸ் 2 மொத்தமும் அதான் என்ன கேட்குறாங்கன்னா மத்திய அரசோடைய வந்து இணக்கமாக இருந்து அதிமுக அரசாங்கத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படி இல்லை அப்படின்றது மணிகண்டன் சொல்லியிருந்தாரு எப்படி கேட்கறது அப்படின்ற தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சில விஷயங்கள்ல இணக்கமாக இருக்கிறது உபயோகப்பட்டுச்சுங்கிறது உண்மைதான் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணி ஆட்சியில் இல்லை கூட்டணியில் இருந்தாங்க அப்படி பார்த்தா நீங்கள் திமுக கூட்டணி ஆட்சியிலே இருந்தாங்க காங்கிரஸோட யூபிஐ ஆட்சி இல்லையா என்ன வந்துச்சு வெள்ள நிவாரணம் தானே போயிருக்க எவ்வளோ கொடுத்தாங்க கேட்டதோட குறைவாக தான் கொடுத்தாங்க குறைவு இல்லைங்க கிள்ளி கொடுத்தாங்க 100 கோடி கிட்டே கொடுத்தாங்க 200 கோடி 150 கோடி கூட வரும் 115 கோடி 16 கோடியே கொடுத்தாங்க எவ்வளவு அந்த போயது அவங்களும் கம்மியாக தானே அப்போ கொடுத்தாங்க நீங்கள் இருந்தப்பையும் கம்மியாக தானே வந்துச்சு அப்போ என்ன வருது அப்போ ஜிஎஸ்டி வரலைங்க அப்போ மாநில வருவாயை விட இப்போ கூடுதலாக ஜிஎஸ்டி வருது இல்லை நீங்கள் ஜிஎஸ்டியில் 3 பகுதி இருங்க மத்திய அரசுக்கு போகிற ஜிஎஸ்டி மாநில அரசுக்கு போகிற ஜிஎஸ்டி ரெண்டு பேருக்கும் பொதுவான ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி பங்கு ஐஜிஎஸ்டி தான் அதிக பங்கு கிட்டத்தட்ட 66% ஐஜிஎஸ்டி இருக்குது அதுலேருந்து ஒரு 12% அவங்க மத்திய அரசுக்கு மட்டுமே போகக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டுமே போகக்கூடிய அந்த ஒரு வருவாயாக அது இருக்குது அதில் வந்து ஷேர் கிடையாது மாநில அரசு இது பாஜக அரசு கொண்டு வந்து அவங்களுக்கான நிதியை திரட்டுவதற்கான திட்டம் அது அது கிட்டத்தட்ட 12-16% வாங்கி அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த 66% மாநில அரசுகளுக்கு பங்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அதுதான் கொஸ்டின் முன்னாடி என்னவாக இருந்துச்சு முன்னாடி 15வது நிதிக்குழு என்ன பண்ணாங்கன்னா அந்த மாநில மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு கொடுத்தாங்க ஒரு 3-4-5 காரணிகளை முன்னாடி கொடுத்துருந்தாங்க அதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிதி ஒதுக்குவது என்பதில் தமிழக அரசு போன்று குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்துமே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதன் விளைவாக அவங்க மக்கள் தொகை குறைவானது அவர்களுக்கு எதிராக போனது
நிதி பங்கீட்டில். ஆனால் அது 15வது நிதி கூட அதை சரி செஞ்சது, அதை நீக்கிட்டாங்க. அந்த காரணிகளில் 15 காரணிகளில் ஒன்று நீக்கிட்டாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் வருது. உதாரணமாக உற்பத்தி மாநிலங்களுக்கு வருவாய் குறைவுங்க. இந்த தமிழ்நாடு வந்து உற்பத்தி மாநிலம், 5 உற்பத்தி மாநிலங்களில் ஒன்று. கன்சியூமர் 2 மாநிலங்கள் வந்து கன்சம்ஷன் மாநிலங்கள் சொல்கிறது, மற்ற மாநிலங்கள் இந்த தமிழ்நாடு ஒரு கன்சம்ஷன் மாநிலம் தான், பட் இது உற்பத்தி மாநிலமாகவும் இருக்குது. இதுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் பேக்கேஜ் ஒன்று இதில் உருவாக்குனாங்க. அது 5 ஆண்டுகளுக்கும் சொன்னாங்க, டென்டேட்டிவாக 5 ஆண்டுகள்னு. 5 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு, அது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். இப்போ மேலே எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க இந்த 5 மாநிலம், குறிப்பாக தமிழ்நாடு கேட்குறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேங்குது மத்திய அரசு. ஜிஎஸ்டி கவுன்சில், நீங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்த உடனே மாநில அரசுடைய வருமானம் கூடியிருக்கா இல்லையா? நீங்கள் கான்ட்ரிபியூஷன் வேறு பக்கங்க, நீங்கள் வரி செலுத்துறது என்பது தமிழ்நாடு பெரிய அளவுக்கு முன்னாடி, அதை சொல்கிறேன்ல, உற்பத்தி மாநிலமாக இருக்கிறதுனால இவங்களோட வரி செலுத்தும் அளவு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, சந்தேகமே இல்லை. 3வது பெரிய வரி செலுத்தும் மாநிலமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வரி செலுத்துவதற்கு ப்ரொபோஷனேட்டாக வர சொல்லி எங்கேயுமே இல்லை, அப்பயும் இல்லை, முன்னால் இருந்த யூபி ஆட்சியில் இருந்த சிஸ்டமும் இல்லை, பிளானிங் கமிஷன் சிஸ்டமும் அதுலேயும் இல்லை, இப்போயும் ஜிஎஸ்டிலையும் அது இல்லை, அது ரெஃப்ளெக்ட் ஆகலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க ஜிஎஸ்டியில், இப்போ நீங்கள் முன்னாடி வாட்டு இதில் வந்த வருமானத்தை விட கூடுதலாக தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டியில் வருமானம் வருதா இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, ஒரே விஷயம் மென்ஷன் பண்ணிடுறாங்களே சார் கடன் பிரச்சனையை வேற எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்றேன் இப்ப இவ்வளவு கடன்ல இருக்கிறோம், எங்க 35,000 கோடி தான் அதிமுக ஆட்சியில் ஆவரேஜ் ஆண்டுக்கு வாங்கப்பட்ட கடன் இல்லையா? 10 ஆண்டுகள்ல 4.8 லட்சம் கோடி தான். அது பின்னாடி 5.6 கோடியை இடைக்கால பட்ஜெட்ல அவங்க ஒதுக்கி இருந்தாங்க. அதை அந்த 85,000 கோடியை கடனை வாங்கினது திமுக அரசு தான், அவங்க வாங்கலை, அறிவித்தோடு சரி. ஸோ இவங்க அதோடு சேர்த்து இன்றைக்கி 2.46 லட்சம் கோடிக்கு ஆக டோட்டலாக நீங்கள் அதையும் சேர்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி தாண்டுறாங்க ஒரு 30 மாதத்தில். ஒரு வருஷத்துக்கு 35,000 கோடிங்கிறத தவிர்த்து இவங்க மாதத்துக்கு 35,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. 3 மாதத்தில் பாருங்கள், 30 அப்போ 1 லட்சத்துக்குள்ளே தான் வருது. இவங்க 70 லட்சம் கோடி வாங்குறாங்க மாதத்துக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்கங்கிற கொஸ்டின் முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கப்படுது. அதிக கடன் இப்போ மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, 100 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க கடன். நம்ம ஜிடிபியோட நம்ம கடன் வந்து மத்திய அரசனுடைய கடன் இணையாக இருக்க போகுது கொஞ்ச காலத்திலேயே இல்லையா? அது பெரிய ஆபத்து. நீங்கள் மொத்த உற்பத்தியே நீங்கள் கடனாக கொடுக்க போறீங்க, கடனாக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ செலுத்தணுங்கிற வேற வளர்ச்சிக்கான வழியாக அது கண்டிப்பாக அமைய போகுது. 1947 அம்ரித் காலுங்கிறாரு. நாங்கள் 1947 உலகின் முன்னேறிய நாடுகளில் அதுவும் உச்சபட்சமாக முதல் வளர்ச்சி அடைந்த நாடாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறாரு பிரதமர் இந்த கூட்டத்திலே சொல்லியிருக்காரு, உங்களால் நாங்கள் வந்துடுவோம், மாணவர்களால் திறன் வளர்ச்சி மூலமாக நாங்கள் வருவோம் சொல்கிறோம். ஆனால் அது ரீச் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்கா சொல்லி பாருங்க, வருமா? தமிழ்நாடு 3 பில்லியன் டாலர் சொல்றீங்க, ட்ரில்லியன், சாரி 3 ட்ரில்லியன் டாலர், அதான் எவ்வளோ பெரிய தொகை. அதை ரீச் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு ஆண்டையும் பார்க்கணுங்க நீங்கள். த ப்ராக்ரஸ் ஷுட் பி அக்கௌண்டட் ஃபார் எவ்ரி இயர். நீங்கள் 5 இயர்ஸில் பண்ணுறீங்கன்னா இது எவ்ரி இயரில் நீங்கள் என்ன அடைஞ்சிங்க? நீங்கள் ஒரு எக்கனாமிக் ஸ்டால்வர்ட்ஸை வச்சு ஒரு குழு அமைச்சிங்க, பொருள் அரசியல் பொருளாதாரம் குறித்து ஒரு குழு அமைச்சிங்க. அது என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க இது வரைக்கும் யாருக்கும் தெரியும். திருப்புகள் கமிட்டி ரிப்போர்ட் என்னங்கிறது யாருக்கும் தெரியும், இது வரைக்கும் வெளியிட மாட்டேங்கிறீங்க. முதல் இடைக்கால அறிக்கை தான் அது கசிந்து இருக்குது கொஞ்சம் ஊடகங்கள்ல. நீங்கள் இடைக்கால அறிக்கையும் வெளியிடும், இறுதி அறிக்கையும் வெளியிட மாட்டேங்கிறீங்க. அப்போ அது ஏகப்பட்ட சிக்கல்களில் இருக்கிறாங்கிறது தெரியுது. மத்திய அரசாங்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கடனை குறைச்சிருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறீங்க கோவிடுக்காக நாங்கள் 35 லட்சம் கோடி ஒதுக்கணும், அதனால் எங்களுக்கு அது பெரிய சுமையாக இருக்குது. அதுக்காக கோவிட் பீரியடில் இன்றைக்கி நாங்கள் ஒருத்தருக்கு 5 கிலோ அரிசியோ கோதுமையோ நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் 88 கோடி பேருக்கு தந்துட்டுருக்குறோம்னா சொல்கிறாங்க. பட் வாட் ஆர் மேபி ஹேவ் யூ அச்சீவ்ட் யுவர் டார்கெட்டுங்கிற கொஸ்டின் வருதுல்ல, அது மத்திய அரசுக்கும் அந்த கேள்வி இருக்குதுங்கிறேன். வளர்ச்சிக்கான வழியில் வருஷம் கணக்கை கரெக்டாக வைக்கணும் அப்படின்றது பார்வையாக இருக்குது.